ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேவிஎஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஒன்று கேட்குறேன். என்னதுன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லோடைய எல்லா டீமோடைய பிளேயிங் லெவன் எல்லாம் போடுறேன்னு கேட்டிருந்தேன்ல, ஸோ அது போடவா வேணாமா அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேமிங் வித் கேவிஎஸ் சேனல். நான் உங்கள் கேவிஎஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் போடலாம். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிமோட கிளைமேக்ஸ் தான். இந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஷார்ட் ஃபிலிமோடைய கிளைமேக்ஸ் ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ போய் ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு வாங்க, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன், ஓகேவா? ஸோ போய் பார்த்துட்டு வாங்க, நான் அப்புறமா பேசுகிறேன், ஓகே? பாய் கைஸ், போய் பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், ஷார்ட் ஃபிலிம் வருது பாருங்கள். ஓகே, ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு வாங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். ஒரே வாய்ஸ் தான், ஓகேவா? கமிஷனர் சார், கமிஷனர் சார், என்ன வேணும் என்ன வேணும் சார்? அந்த ஹேக்கரை பற்றி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. என்ன தகவல் என்ன தகவல் சார்? அந்த ஹேக்கர் மறுபடியும் ப்ரிக்ரேட்டருக்கே ஓடி போயிட்டான். அப்படியா? ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிஎஸ்பியான அலாக் கேரக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ப்ரிக்ரேட்டருக்கே அந்த ஹேக்கரை தேடி போயிட்டு அந்த ஹேக்கரை அடிச்சுட்டு வந்திருக்காரு. அப்படியா? அப்போனா அந்த அலாக் என்ன ஆனார்? ஆனால் அலாக்காவில் தான் உயிர் பிழைக்க முடியல, அலாக்கை எல்லோரும் சேர்ந்து கொண்டுட்டாங்க. அப்படியா? சரி வா, அந்த அலாக்கை கொன்ன இடம் எங்கே இருக்குது, அவர் எப்படி கொன்னார் அப்படின்ற வீடியோ இருக்கா? இருக்கு ஐயா, உடனே அதை எனக்கு காட்டு. ஐயா, நீங்கள் என்ன பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறீங்க? அதை எப்படி வீடியோ எடுக்க முடியும் செத்ததை போயிட்டு? சரி, அவர் எங்கே செத்தாரோ அந்த இடத்தையாவது எனக்கு காட்டு. கண்டிப்பாக ஐயா, கூட வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன், கண்டிப்பாக வாங்க வாங்க. ஓகே, வரண்டா போடா. ஐயா ஐயா, உங்கள் காரை எங்கே விட்டுருக்கீங்க? எனக்கு தெரியும், நீ போய் எடுத்துகிட்டு வா ஒழுங்காக காரை. ஐயா, எனக்கு தெரியாதே ஐயா, உங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ப்ரயோஜனம், நான் தானே எடுக்க போகிறேன். ஐயா, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்திருக்கு, இங்கேருந்து கத்தினா ஒன்றும் கேட்காது, நீங்கள் கார் எடுத்துகிட்டு என்கிட்ட வாங்க, நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சரி வரண்டா, டேய் கத்தாத. ஐயா, காரை எவனோ களவாண்டிட்டானே. ஏய், கார் இங்கே இருக்குது, நான் எடுத்துகிட்டு வரேன், வெயிட் பண்ணு. சரி ஐயா, சரி சரி சரி. ஐயா, இப்போ தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு, நம்ம அலோகை கொன்ன இடம் இருக்குது, அந்த வீடியோவும் இருக்குது, நான் அந்த வீடியோவை உங்களுக்கு கடைசியாக போட்டு காட்டுறேன் ஐயா. அப்படியா? சரி, நான் கண்டிப்பாக அந்த நம்ம கமிஷன் நம்மளுடைய டிஎஸ்பியான அலாக் செத்த இடத்த நான் கண்டிப்பாக பார்க்கணும், வா போகலாம். இதோ இங்கே தான் ஐயா. ஆ, கிரேவியார்டில் தானே தெரியும், எல்லா சவங்களையும் புதைக்கிற இடமே இந்த கிரேவியார்டு தான் ஐயா. இதோ இதுதான் நம்ம அலாக் கேரக்டருடைய சமாதி. அப்படியா? ஜெய்ஹிந்த். ஸோ நம்ம பெர்முடாக்காக உயிரை விட்டுருக்காரு, அவருக்கு எல்லா போலீஸ்காரையும் வர வைங்க, அப்புறமா அவருக்கு எல்லாரும் இறுதி அஞ்சலி செலுத்தணும். உங்களுக்காக நாங்கள் விளக்கேற்றி வைக்கிறோம், தேங்க்ஸ். ஸோ பெர்முடாவை ஹேக்கர்ஸ் கிட்டேருந்து காப்பாற்றினா அலாக்கு எல்லாருமே சல்யூட் பண்ணுங்க கைஸ். ஸோ எல்லாருமே சல்யூட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம அலாக், அதாவது நம்மளுடைய டிஎஸ்பி அலாக்கை எடுத்த இடம். ஸோ சல்யூட் அலாக், ஓகேவா? ஸோ ஐயா, அவருடைய கொன்ன வீடியோ எங்கடா? இதோ காட்டுறேன் ஐயா, உங்களுக்காக தான் இந்த வீடியோவே இது. இப்போ எல்லாரும் முடிஞ்சு விட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம், பாய், தேங்க்ஸ். ஸோ அவருடைய சுட்ட வீடியோ உங்களுக்கு காட்டுறோம், பாருங்கள் அதையும். டேய், நீ அலாக்கு செத்ததை வச்சுருக்கியா இல்லை அந்த எனிமியை செத்ததை வச்சுருக்கியா? ஐயா, நான் அந்த எனிமியை செத்ததை மட்டும்தான் வச்சுருக்கேன். சரி, அதையே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் போட்டு காட்டு. இதோ பார்த்தீங்களா, இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தூதுவன், அவன் இந்த ஹேக்கருடைய கூடையே இருக்க அவனுடைய நண்பனே சொல்லலாம். அவனை தான் இப்போ முதல்ல போட போகிறாரு நம்ம அலாக். போட்டாச்சு, ஆனாலும் அவர் அந்த இடத்த விட்டு நகரலை. எதனால்னா, அந்த ஊர் மக்களும் இவனுக்காக பயந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வரலை. ஸோ அதனால் அவனை தான் மெயினாக போடணும் அப்படின்ட்டு அவனும் வந்துட்டான், அவனையும் போட போகிறாரு. போட்டாச்சு. ஸோ ஷார்ட் ஃபிலிம் முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ ஓகே கைஸ், ஸோ ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க, இதுதான் கிளைமேக்ஸு. ஸோ கிளைமேக்ஸ் செம்மையாக இருந்துச்சா இல்லை மொக்கையாக இருந்துச்சா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், அதை மறக்காமல் செஞ்சேன், ஓகேவா? என்னதுன்னா, ஐபிஎல் அந்த பிளேயிங் லெவன் ஸ்குவாட் ரிவ்யூ அதெல்லாம் போடலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். அப்படி போடலாம் அப்படின்னீங்கன்னா நான் நாளைக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணிடுறேன், ஓகேவா? ஸோ எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரெண்டு எப்படி இருந்தாலும் சென்னை மும்பை தான், ஓகேவா? ஸோ நாளைக்கு காலையில் சென்னை, நாளைக்கு சாயந்தரம் மும்பை, ஓகேவா? ஸோ நீங்கள் ஓகே அப்படின்னு யாராவது கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்காக போடுவோம், ஓகேவா? ஸோ மறக்காமல் அதை மட்டும் எனக்காக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த ஷார்ட் ஃபிலிமோடைய கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்தாலும் இருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ நாளைக்கு உங்களை வந்து வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், ஸ்டார்ட் அப் பை, சீ யூ ஃப்ரம் Gaming with KVS. Bye guys.